ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்பெஷல் சேனக்கிழங்கு சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனக்கிழங்கு சாப்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் முக்கால் கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் நாலு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எட்டு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை இருபது பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க எண்ணெய் அரை கப் சேனக்கிழங்க நம்ம எண்ணெயில் பொறிச்சு செய்ய போகிறோங்க அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் கருவேப்பிலை சிறிதளவு சேனக்கிழங்க இந்த மாதிரி ரொம்ப சன்னமான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா சேனக்கிழங்கையும் நம்ம சன்னமாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் கண்ட் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை வேக வச்சு எடுத்தும் செய்யலாங்க ஆனால் எண்ணெயில் பொறிச்சு செய்யும் பொழுது தான் உங்களுக்கு கல்யாண வீட்டிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டான சேனக்கிழங்கு சாப்ஸ் கிடைக்கும் சேனக்கிழங்கு வாங்கும்போது நம்ம பழைய கிழங்காக வாங்கணுங்க அப்படி இல்லைன்னா வாங்கி நம்ம ஒரு பதினஞ்சு நாள் கழித்து தாங்க செய்யணும் புது கிழங்க நம்ம சமைச்சோம்னா நாக்கெல்லாம் அரிப்பெடுக்குங்க சாப்பிட முடியாது அதனால வாங்கி பழசான பின்னாடி நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ எல்லா சேனக்கிழங்கையும் வருத்தாச்சு இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு தேங்காய் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி அதிகம் சேர்த்தாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காவை நம்ம பட்டை லவங்கெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்குல நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் கெட்டியாக அரைச்சிக்கங்க தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாது இதோடவே சாப்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்ஸ் வந்து ட்ரையாக வராது இப்போ நம்ம சேனக்கிழங்கு சாப்ஸை நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு இரும்பு வானொலி எடுத்துக்கலாம் சாப்ஸை இரும்பு வானொலியில் வருத்தம்னா தான் அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில வெடித்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு இதில் சேர்த்துடலாங்க சேனக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு சேனக்கிழங்கு உடையாத மாதிரி நம்ம கலறி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேனக்கிழங்கு நல்லா கிறிஸ்பாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இரும்பு வானிலையில் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக செய்கிற காய்கறி எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லா அடிப்பிடிக்காமல் கிறிஸ்பாகவும் கிடைக்கும் கலரும் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே கலராக கிடைக்குங்க இப்போது சேனக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அளவுக்கு எல்லா காய்கறியும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சேனக்கிழங்கு சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிரியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you for watching.